வணக்கம் குட்டீஸ், நாங்கள் முளைப்பாரி பாடல் மற்றும் பயிற்சி பார்க்கலாம். தன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே ஒன்னாந்தான் நாளையிலே வசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓளை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனடானே நன்னே நானே வாங்கி அந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து கண்ணு கண்ணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டெடுத்து சுழ சுழையா முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடு குளிஞ்சிறு பயிறு கராமணி பயிறு மில குளையு சிறு பயிறு முத்தான மணி பயிறு மொளை போட்ட ஒன்னானாலு ஓரலையாம் முளைப்பாரி ஓரலைங்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னண்ணே போடுங்கம்மா தன்னண்ணே போடுங்கம்மா தையலரே ஒரு குளவை தன்னண்ணே நான் தன தானே நன்னே நானே தன்னண்ணே நானே தன தானே நன்னே நானே. இது நாட்டுப்புற பாடல் குட்டீஸ். இப்போ பயிற்சி பார்க்கலாம் குட்டீஸ். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பொருள் தருக. ஃபஸ்ட் ஒன் முளைப்பாரி, செகண்ட் ஒன் தையலர், மூன்று ஓலை கொட்டான், நான்கு மாட்டாந்தொழு, ஐந்து ஆட்டாந்தொழு. நமக்கு ஆன்சர் இருக்கு குட்டீஸ், இது பார்த்து எழுதுனா மட்டும் போதும். ஃபஸ்ட் ஒன் முளைப்பாரி. முளைப்பாரிக்கான ஆன்சர் ஒன்று, முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். ஓகேவா. இரண்டு தையலர், தையல்னா பெண்கள். மூன்று ஓலை கொட்டான், ஓலை கொட்டான்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. நான்கு மாட்டாந்தொழு, மாட்டாந்தொழுக்கு ஆன்சர் மாடு கட்டும் இடம். ஐந்து ஆட்டாந்தொழு, ஆட்டாந்தொழுவோட ஆன்சர் ஆடு கட்டும் இடம். ஓகேவா. ஸோ நம்ம படிச்சிடலாமா? முளைப்பாரி, முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம், தையலர் பெண்கள், ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை, மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம், ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம். பேஜ் நம்பர் 26லாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமான்னு கேட்டுக்காங்க. ஃபஸ்ட் ஒன், இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஷ். அதுக்கான விடை இரண்டு பிளஸ் எடுத்து. இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் எடுத்து. செகண்ட் குவஸ்டின், பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொங்கல் பிளஸ் இட்டு. நீங்கள் இதை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா. பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொங்கல் பிளஸ் இட்டு. மூன்று, ஆடு பிளஸ் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். ஆன்சர் ஆட்டெரு. ஆடு பிளஸ் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆட்டெரு. நான்கு, செவ்வாய் பிளஸ் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். ஆன்சர் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பிளஸ் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய்க்கிழமை. ஐந்து, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஆ, சோளத்தட்டை ஈக்குவல் டு, நம்ம எப்படி எழுதலாம், சோளம் பிளஸ் தட்டை. ஓகே, சோளத்தட்டைக்கு ஆன்சர் சோளம் பிளஸ் தட்டை. இ, மாட்டெருன்னு கொடுத்துருக்காங்க, எப்படி குட்டி செய்யலாம், மாடு பிளஸ் எரு மாட்டெரு. ஓகேவா, மாட்டெரு ஈக்குவல் டு மாடு பிளஸ் எரு. அடுத்தது, இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக. அடுக்கு தொடர். ஓகேவா. அதாவது நம்ம இந்த பாடல் பார்த்தோம் குட்டீஸ், இதில் வந்து ஒரே மாதிரி சொல் ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிடலாமா? எடுத்துக்காட்டு வந்து கண்ணு கண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க. சாரி, கணு கணுவா இல்லையா. இப்போ நம்ம எப்படி எதெல்லாம், சுளை சுளையான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிடலாமா? கணுக்கணுவாக்கு ஆன்சர் சுளை சுளைவா, இன்னொரு ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, இப்பாடில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிடலாமா? எடுத்துக்காட்டாக நாளை இலை கிழமை இலைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன எழுதலாம், ஊற வச்சு முறிச்சு வச்சு இல்லையா.
நெக்ஸ்ட்டு மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு. ஓகேவா? அடுத்தது கம்மந்தட்டை சோளத்தட்டைன்னு. ஓகேவா? அடுத்தது சிறுபயிறு மணிப்பயிறு. நெக்ஸ்ட் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுறாங்க. எடுத்துக்காட்டாக ஓலை கொட்டான் ஓடும் பிள்ளை கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் குட்டீஸ் கம்மந்தட்டை கணுக்கணுவா. ஓகேவா? அடுத்தது மாட்டாந்துழு மாட்டெருவு. ஓகே, கம்மந்தட்டை கணுக்கணுவா, மாட்டாந்துழு மாட்டெருவு. அடுத்தது மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து எழுதுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குட்டீஸ்? இந்த மேகங்கள் பார்த்தீங்களா, இந்த மேகத்தில் என்ன இருக்குது? பேச்சு வழக்கு சொற்கள் இருக்குது. இங்கே குடை இருக்குது, குடையில் என்ன இருக்குது? எழுத்து வழக்க சொற்கள் இருக்குது. சரியா? இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதிடலாமா? இப்போ பாருங்கள், இங்கே மேகத்தில் என்னென்ன சொற்கள் இருக்குது? ஒசந்த, செவ்வா, வாங்கியா இருந்த, ஊற வச்சு, முறிச்சு, முளைப்போட்டன்னு இருக்குது இல்லையா? இந்த பக்கம் பாருங்கள், குடையில் முறித்து, ஊற வைத்து, உயர்ந்த, முளைக்க வைத்த, வாங்கி வந்த, செவ்வாய்னு இருக்குது. இப்போ சேர்த்து எழுதலாம். ஒசந்த, உயர்ந்த, இரண்டு, செவ்வா, செவ்வாய், மூன்று, வாங்கியார்ந்த, வாங்கி வந்த, நான்கு, ஊற வச்சு, ஊற வைத்து, ஐந்து, முறிச்சி, முறித்து, ஆறு, முளை போட்ட, முளை வைத்த. இன்னொரு படிக்கிறேன். ஒசைந்த, உயர்ந்த, செவ்வா, செவ்வாய், வாங்கியாந்த, வாங்கி வந்த, ஊற வச்சு, ஊற வைத்து, முறிச்சி, முறித்து, முளை போட்ட, முளைக்க வைத்த. அறிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க இல்லையா குட்டீஸ், பார்க்கலாமா? நவதானியங்கள் எவை என அறிந்து கொள்வோமா? நவதானியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்துடலாமா? நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு இங்கே எழுதணும், இங்கே எழுத்து வழக்கு எழுதணும். பேச்சு வழக்கு எடுத்துக்காட்டாக படித்தான், அதை எப்படி சொல்லுவோம் எழுத்து வழக்கில்? படித்தான். சரி, அதே மாதிரி நம்ம பார்த்துடலாமா? நேத்து, நேற்று, சிலவு, செலவு, நோன்பு, நோன்பு, ஆப்பை, அகப்பை, காத்தால, காலையில், கூட்டியா, கூப்பிட்டாயா, சாந்தரம், மாலையில், இன்னா சொல்லுற, என்ன சொல்கிறாய், பதட்டம், பதற்றம். ஓகே குட்டீஸ், ஓகே குட்டீஸ், இதோட நமக்கு இந்த வீடியோ முடியுது. வேறொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.